நாலு பேர்த்த வீட்டுக்குள்ள இருக்க நாலு பேர்த்த தூக்கிட்டு போய்க்கிறாங்க டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து. இப்ப டவுன் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வாங்க, இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. உட்காருங்க தொடர்ந்து சேலம் டவுனுடைய இன்ஸ்பெக்டர் குமார் அவர்களே வீடு புனிதை நாலு பேர்த்த வந்து தூக்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு முஸ்லிம்கள் பெருவாரியாக வசிக்கக்கூடிய முகமதுபுராவுடைய பகுதியில இருந்து வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நாலு பேர்த்த தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வந்து ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருக்கிறாரு. இதை வன்மையாக கண்டிக்கக்கூடிய வகையில இங்க சேலத்துல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் வந்து அணி திரண்டு சேலம் மாநகரத்தினுடைய போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி அமர்ந்து அவங்களை விடுதலை செய்ய வேணும்னு சொல்லி கேட்டீங்க. நாங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறோம். இன்ஸ்பெக்டர் வரணும், இங்க ஏசி வரணும், இங்க கமிஷனர் வரணும், இதற்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். டவுன் காவல் நிலையத்துடைய ஆய்வாளருடைய அட்டகாசத்துக்கும் அடக்குமுறைக்கும் அக்கிரமத்துக்கும் மாநகரத்துடைய காவல் ஆணையாளர் இங்க வரணும், வருகை தந்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு சொல்லி இந்த நேரத்தில் இந்த மக்கள்கிட்டையும் அதிகாரிகளுக்கும் கேட்டுக்கொள்றேன். என்ன சார் பேசுறது? நான் நேரடியா சொல்றேன். மேலத்துல குடுக்கறது ஒரு டைம், நீங்க எடுக்கிறது ஒரு டைம். என்ன பண்ணாங்க? நாலு பிள்ளைகளுக்கு என்ன பண்ணாங்க? என்ன கேட்டானுங்க? உங்களுக்கு மரியாதை கொடுக்காத வளர்ந்து ஆட்டம் ஆடிக்கிட்டு இருந்தாங்களா?
வெளியும் சந்தோஷமா குடிச்சிட்டு சாவுற நீங்களே நல்லா வர்றீங்க.